ஆறு வடையப்பனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, நானும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்து விட்டதை போல வருத்தத்துடனே இருக்கின்றாய். உன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை. என் தங்கமே, எதற்காக இத்தனை பாரங்களை மனதில் சுமந்து கொண்டு உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் உன் அப்பா என்னிடத்தில் கூறு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. பிரச்சனை என்பது தொலைநோக்கியை போலதான். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை பெரியதாக நினைத்தால் பெரியதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாதே. தைரியமாக இரு என் குழந்தையே. அப்பா, நான் எவ்வளவுதான் தைரியமாக இருக்க முயன்றாலும், சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்தாலும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லையே. இதற்கு மேலும் என்னால் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறாயா? ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்கிறேன், அதை நீ ஆனந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உனக்கானதை நிச்சயம் உன் கையில் கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க நான் வழிவகுத்து விட்டேன். கூடிய விரைவில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் சோர்ந்து போன முகத்தில் இனி உண்மையான சந்தோஷம் நிலைத்திருக்கும். நான் சொல்கிறேன், கவலையை விடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாக இரு குழந்தையே. இப்பொழுதும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒன்று சொல்கின்றேன். அது உன் வாழ்வில் நடந்திருக்கிறதா என்று நினைத்து பார். அப்பொழுதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை வரும். என் குழந்தையே, நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீ. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை. இப்படியெல்லாம் நீ வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படும் வேளையில் ஏதோ ஒரு வடிவில் என் வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்ந்திருக்கும். அதை நீ உணர்ந்திருந்தால் இப்படி என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய். இப்பொழுதும் கூறுகிறேன், உன் பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்து விட்டது. கூடிய விரைவில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். நீ கலங்காமல் தைரியமாக இரு. நல்லது நடக்கும். ஓம் ஆறுபடையப்பனுக்கு அரோகரா அரோகரா.